ஸோ ஐபிஎல் முடிகிற தருவாயை ஒட்டியே வந்து இந்த சீசனில் யார் யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, யார் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்றத வச்சு ஒவ்வொரு லெவன் வந்துகிட்டே இருக்கும். நம்மளும் அந்த லெவனை கண்டினியூஸாக எடுத்துகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து அன்கேப்டு லெவன் எடுத்தோம். இந்த இந்தியன் டீமில் இந்தியன் பிளேயர்ஸ் அன்கேப்டு பிளேயர்ஸ் யார் யார் பெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னு ஒரு லெவன் எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் வந்து யார் பெஸ்ட்டு அவங்கள வச்சு ஒரு லெவன் ஃபார்ம் பண்ணோம். இப்போது இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய லெவன் என்ன அப்படின்னா பெஸ்ட் இந்தியன் லெவன், அதாவது அன்கேப்டு கேப்டு அப்படின்ற கிரைட்டீரியாலாம் இல்லை. ஒரு இந்தியன் பிளேயர் ஐபிஎல் டீமில் விளாண்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார்னா ஸோ அவரை அந்த பேசிஸில் எடுத்து ஒரு லெவன் கொண்டு வரப்போம். நம்ம ஏற்கனவே சொன்ன கிரைட்டீரியா தான் இருக்கும் எப்படின்னா அந்த பொசிஷனில் யார் பெஸ்ட்டு அப்படின்றது, அதே மாதிரி அந்த பிளேயர் அவங்க டீமுக்கு எவ்வளோ வின்னிங் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, நீங்கள் எவ்வளோ ரன் அடிச்சிருந்தாலும் அந்த வின்னிங் டுவர்ட் கான்ட்ரிபியூஷன்றது எவ்வளோ முக்கியம், அவரோட இம்பாக்ட் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்றத பொறுத்து தான் நம்ம இந்த லெவன் எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓப்பனிங் அப்படின்றப்போ யார்? விராட் கோலி. அஃப்கோர்ஸ், ஏன்னா விராட் கோலி இந்த சீசனில் இப்போதான் இன்னுமே ஆரஞ்சு கேப்பில் அவர் தான் இருக்கிறாரு, ஆரஞ்சு கேப்பில் அவர்கிட்ட தான் இருக்கும் போல. அண்ட் தொடர் நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு, அதுவும் குறிப்பாக என்னன்னா டுவர்ட்ஸ் எண்ட் அந்த ஒரு பெரிய ரனில் வந்து அவரோட இன்டென்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக தெரியுது. முன்னாடி என்னன்னா அவரோட ஸ்டார்ட் பேட் பண்ணுறாரு, ஸ்ட்ரைக் ரேட் பெருசாக இல்லை, செஞ்சுரி போட்ட கேம்லையும் தோத்துட்டாங்க அப்படின்னு பயங்கர விமர்சனம் இருந்தது. ஸ்லோவான கேம் ரேட் இருக்குது அவரோட பர்சனல் ரெக்கார்டுக்காக ஆடுறாரு அப்படின்ட்டு. ஸோ அது எல்லாத்தையும் தள்ளி வச்சிட்டாலும் அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் எண்டு வின் பண்ணணும் அப்படின்னு வரும்போது அவங்க ஒரு ஸ்டெப் அப் பண்ணுறது நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இதுதான் ஒரு குட் பிளேயருக்கும் ஒரு கிரேட் பிளேயருக்கும் ஒரு வித்தியாசம் கூட நம்ம சொல்லிக்கலாம் நினைக்கிறேன். அந்த டைமில் அந்த குவிக்காக ரன்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், அண்ட் வின்னிங் காஸ்ட்ல அவரோட ரன்ஸ் ரொம்பவே முக்கியமாக இருந்திருக்கு. அவர் குயிக் ஃபயரான ரெண்டு மூணு நாக் வந்து ரொம்ப வைட்டலான விக்டரி அவருக்கு எடுத்து கொடுத்துருக்கு டீமுக்கு. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது விராட் கோலி வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பனராக எடுத்துருக்கோம் நம்ம. அடுத்து இன்னொரு ஓப்பனர் அவரும் சொல்லவே தேவையில்லை, ஒரு யங் இந்தியன் பேட்ஸ்மேன் அபிஷேக் சர்மா. நம்ம இம்பாக்டை பற்றிலாம் நிறைய பேசிகிட்டு இருக்கோம், இம்பாக்ட்னா இவர் பண்ணதான் இம்பாக்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா எஸ்ஆர் கட்சிக்கு ஓப்பனிங் ஆடி ஒரு சைட் டிராவிஸ் ஹெட் அடிச்சு கொடுக்குறாரு இல்லை அடிச்சு கொடுக்கல, இரஸ்பெக்டிவ் ஆஃப் அவரோட ஃபார்ம் இவர் வந்து எல்லா மேட்ச்சுமே வந்து தன்னால் முடிஞ்சதை கொடுத்துட்டே இருக்காரு. அதுவும் அந்த ஷார்ட் ஸ்பேனில் எவ்வளோ மேக்ஸிமைஸ் பண்ண முடியும் அப்படின்றத பண்ணுறாரு. நம்ம எஸ்ஆர்ஹெச்சோட ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஆடுனா இவங்க இவங்க ஆடுனா ஜெயிக்கிறாங்க இல்லைன்னா தோக்குறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான். இன்னும் 30 பால் கூட ஃபேஸ் பண்ணல அவர், ஒரு ஒரு மேட்ச் கூட 30 பால் கூட ஃபேஸ் பண்ணல, பட் ஆனால் வந்து ரன்ஸ் வந்து அவ்வளோ ரன்ஸ் வந்திருக்கு. ஸோ இவ்வளோ சின்ன ஸ்பேனில் இவ்வளோ இம்பாக்ட் பண்ண முடியும் அப்படின்றது வந்து பயங்கரமான ஒரு ஸ்டாட்ஸ் தான். ஸோ நல்ல பேட்ஸ்மேன், நிறைய ரன்ஸ் அடிச்சிருக்காரு அப்படின்றதுனாலே அபிஷேக் சர்மா நம்ம எடுக்கிறோம். ஒன் டவுன் யார்னா சஞ்சு சாம்சன். ஆர்ஆர் வந்து பிளே ஆஃப்ஸ்க்குள்ள வர்றதுக்கு முக்கியமான ஒன்று ரெண்டு பிளேயர்ஸில் வந்து சஞ்சு சாம்சன் முக்கியமான ஒரு ஆள். கேப்டன்சி அசைட் அவரோட பேட்டிங் மட்டுமே ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்துருக்காரு. டு ஃப்ரம் த பிகினிங் டில் தி எண்ட் ஒரு கன்சிஸ்டண்டான நாக்ஸ் அவர்கிட்ட வந்து வந்துட்டே இருக்குது. கடைசியில் ஆர்ஆர் வந்து பெரிய அளவில் ஃபார்மில் இல்லை அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரும்பொழுதும் சஞ்சு சாம்சன் அவரால் முடிஞ்ச ஒரு ஒர்க்கை வந்து அவர் பண்ணிட்டே தான் இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்ட்ரைக் ரேட்டாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே அவர் ஒரு கண்டிப்பாக என்னன்னா த்ரூ அவுட் த சீசன் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்குது. ஒன் ஆர் டூ இடத்துல அவர் மிஸ் ஆனாலும் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ஒரு கிரேட் சீசன் அப்படின்னு தான் சொல்லலாம் இருக்குது. ஸோ அதனால் சஞ்சு சாம்சன் எடுத்துருக்கோம். ஸோ அடுத்து வந்து அதே மாதிரி அதே காம்போ தான், ரியான் பராக். ஆர்ஆருக்கு வந்து நீங்கள் வெரி ஃபியூ பிளேயர்ஸ் வந்து அவங்களோட வின்னிங் கான்ட்ரிபியூஷன் ஹெல்ப் பண்ணாங்கன்னு, அதில் இன்னொரு பிளேயர் வந்து ரியான் பராக். இந்த சீசன் வந்து வேறு மாதிரியான ஒரு கேம் ஆடினார், ரொம்ப வருஷமாக விளாண்டுட்டு இருந்தாலும் இந்த வருஷம் தான் அவரோட ஃபுல் பொட்டென்ஷியல் ஆடி இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஒவ்வொரு மேட்சுமே வந்து ஒரு முக்கியமான இடத்துல வந்து ஆக்சிலரேட் பண்ண வேண்டிய இடத்துல ஆக்சிலரேட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை நிதானமாக விளையாட வேண்டிய இடத்துல அப்படின்னு எல்லாமே ஒரு கம்ப்ளீட் பிளேயராகவும் இருந்தார். அவர் இருக்கிற வரைக்கும் ஆர்ஆருக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது, சார் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற நம்பிக்கை. ஸோ ஆர்ஆர் ஜெயித்த மேட்சஸில் இவர் முக்கியமான பங்கு இருக்குது, ஆர்ஆர் தோற்ற மேட்ச்லையுமே இவரால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காரு. ஸோ வின்னிங் கான்ட்ரிபியூஷனும் இருக்குது, லூசிங்லையுமே வந்துட்டு தன்னால் என்ன முடியும், டீம் இன்னும் பெட்டராக என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அந்த பொசிஷனில் ஒரு பெஸ்ட் பிளேயர் அவ்வளோதான், இன்னட் நம்பர் ஃபோரில் அவர் தான். ஸோ அதனாலேயே வந்துட்டு நம்ம ரியான் பராக் எடுக்கிறோம். அடுத்து ஃபைவ்ல யார்னா ரிஷப் பண்ட். இந்த சீசனில் வந்து நிறைய பேர் எதிர்பார்த்த ஒரு பிளேயர், ஒரு கம்பேக் கொடுப்பார் அப்படின்ற ஒரு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பிளேயர், அண்ட் உண்மையாக சொல்ல போனால் சாட்டிஸ்ஃபை பண்ணுறார் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு நல்ல ஒரு குயிக்கான நாக், அந்த பழைய இந்த எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் நிறைய மேட்சஸில் தெரிஞ்சது. சில மேட்சஸ் வந்து அவர் கொஞ்சம் ஸ்லோவாக நீட்டாக ஆடணும் அப்படின்றதுனால சில மேட்சஸ் கொஞ்சம் ஸ்லோவாக ஆடுறதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஸ்டார்டிங் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க, பட் டுவர்ட்ஸ் எண்ட் அவங்களால அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே மெச்சூர் ஆனது நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அண்ட் அந்த இதை வந்து நம்ம பண்ட்டு கூட ஒப்பிட்டு சொல்லலாம். ஏன்னா பண்ட்டோட இன்னிங்ஸ் வந்து டோட்டலாகவே த்ரூ அவுட் த சீசன் வந்து அவங்க புவராக இருக்கும்போதும் சரி நல்லா இருக்கும்போதும் சரி அவரோட இன்னிங்ஸ் வந்து ரொம்ப வைட்டலாக இருந்ததுனால ரிஷப் பண்ட்டை எடுத்துருக்கோம். அதில் ஸோ அடுத்து இன்னொருத்தர் யாருன்னா சஷாங்க் சிங். இவர் வந்து பல பொசிஷனில் வர ஆரம்பித்தார், இவர் நல்லா ஆடினதுக்கு அப்புறம் அவரை வந்து அப்தி ஆர்டர் கொடுத்தாங்க. பட் ஆனால் இனிஷியலாக அவர் நின்று ஜெயிக்க வச்சு கொடுத்துட்டு இருந்த பொசிஷன் வந்து இந்த இடத்துல தான். அவரோட கேம்ன்றது நம்ம பார்த்துட்டோம், அவ்வளோ சென்சிபிளாக இருந்துச்சு, அவ்வளோ மெச்சோர்டாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லணும். அந்த 262லாம் அவர் அடிச்சு கொடுத்த ரன்ஸ்ன்றது ரொம்பவே ஒரு ஹியூஜான ரன்ஸ். வெறும் அந்த மேட்ச் மட்டும் இல்லை,
நிறைய மேட்சஸ் வந்து பஞ்சாப் வந்து ஜெயிக்கிறது காரணமாக இருந்தாலும் அல்லது ஜெயிக்கிறத பக்கத்தில் கொண்டு போகிறதுக்கு காரணமாகவும் இருந்தார். கண்டிப்பாக ஒரு பெரிய இம்பாக்ட் பண்ணிட்டு போயிட்டார் இந்த சீசன். ஸோ அதனாலேயே சசாங்க் சிங்கை நம்ம எடுக்கிறோம். அதுக்கு அடுத்தது யாருன்னா அக்ஷர் பட்டேல். அவங்க ஏன்னா அதுக்குள்ளே அக்ஷர் பட்டேல்லாம் இது வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இம்பாக்ட் பிளேயரில் வேறு யாராச்சும் ஒரு பேட்ஸராக உள்ள எடுத்துக்கலாம். ஸோ அக்ஷர் பட்டேல், அக்ஷர் பட்டேல் வந்து இந்த சீசன்லாம் நிறைய பொசிஷனில் ட்ரை பண்ணாங்க அவர். அண்ட் எல்லா பொசிஷன்லையுமே அவர் வந்து ப்ரூவ் பண்ணார் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் யூஸ்வலாக ஆனால் மோஸ்ட் காமன் வந்து அவர் இந்த இடத்துல தான் மெஜாரிட்டி இறங்கியிருக்காரு. பவுலிங்கில் வந்து கொஞ்சம் எக்கனாமிக்கலாம் நல்லா ஸ்பெல் பண்ணியிருக்காரு, நிறைய விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருக்காரு. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த சீசனில் ஒரு ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர் அப்படின்னா கண்டிப்பாக அக்ஷர் பட்டேல் ஒரு முதன்மையான ஒரு பேராக இருக்கும் அப்படின்றதுனால அக்ஷர் பட்டேலை எடுத்துருக்கிற மாதிரி. ஸோ ஒரு ஆறு பேட்ஸ்மேன் எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் ஒரு ஆல்ரவுண்டர் எடுத்தாச்சு. அடுத்து பவுலிங் அப்படின்னு வரும்போது இந்தியன் பவுலர்ஸ்ல யார் டாப் அப்படின்னா கண்ணை மூடிட்டு எல்லாரும் சொல்ற விஷயம் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா. இந்தியன் கூட இல்ல, ஓவரால் இந்த கேட்டகரியில வரும்போதும் இவர் தான் வர்றாரு. ஸோ அப்படி வரும்போது ஜஸ்பிரீத் பும்ரா அவர் இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸுக்கு அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லணும். ஒரு ஆளா மொத்த டீமையுமே கொண்டு போனாரு. ஸோ ஒரு எக்கனாமியா இருக்கட்டும், விக்கெட் எடுத்து கொடுக்கறதா இருக்கட்டும், எப்பெல்லாம் வந்து ஒரு கேப்டனுக்கு ஒரு விக்கெட் தேவைப்படுதோ அப்பெல்லாம் வந்து எடுத்து கொடுத்தாரு. இப்படி ஒரு பவுலர் இருக்கிறப்ப பிரச்சனையே கிடையாது, ஒரு கேப்டனுக்கு ஈஸியா போயிடும். ஸோ அப்படி தன்னோட பீக் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஜஸ்பிரீத் பும்ரா, பெரிய ஒரு எக்ஸ்பிளனேஷன் தேவை இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் இல்லைனா அது மும்பை வின் பண்ணிருப்பாங்களானே தெரியல, மூணு மேட்சுமே தோத்து வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து ஹர்ஷல் பட்டேல், ஒரு பயங்கரமான கம்பேக் அவர். ஏன்னா போன சீசன் வந்து ஓகே அவ்வளோதான், இதுக்கு மேலாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் ஓகே ரைட் ஒன் சீசன் ஒண்டர் ஒரு மே ஒரு சீசனில் வந்து 31 விக்கெட் எடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 24 விக்கெட் இந்த சீசனில் எடுத்துருக்காரு. அவர் மேலே இருந்த மிகப்பெரிய விமர்சனம் என்னென்னா 10 மேலே எக்கனாமி அசால்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தாங்க. பட் ஆனால் இந்த டைம் 8 சம்திங்லேயே அவரோட எக்கனாமி இருக்குது. அண்டு எக்கனாமிக்லாம் நிறைய ஸ்பெல் போட்டிருக்காரு, வைட்டல் விக்கெட்ஸ் எடுத்துருக்கிறார். அதுதான் மிக முக்கியமானது. ஏன்னா எல்லா பேட்ஸ்மேன் வந்து ஆக்சலரேட் பண்ணுற டைமில் இவர் வந்து அந்த விக்கெட்டை போட்டு மொத்தமாக அந்த ஆக்சலரேஷன் டோட்டலாக ஸ்டாப் பண்ணி மறுபடியும் அவங்கள ஆப்போனண்ட்டை வந்து மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயம் வந்து ஹர்ஷல் பட்டேலுக்கு ஒரு மிகப்பெரிய, ஹர்ஷல் பட்டேல் வந்து பஞ்சாப்க்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ அதனாலவே ஹர்ஷல் பட்டேல் டீமில் இருக்கிறார். ஸோ அடுத்து வந்து ஸ்பின்னர் அப்படின்ற வரும்போது ஒரு 2-3 ஸ்பின்னர்ஸ் இருந்தாங்க. அதில் வந்து பயங்கரமாக இம்பேக்ட் பண்ணி வின்னிங்க்கு முக்கியமான விஷயங்கள் பண்ணி கொடுத்த வந்தது வருண் சக்கரவர்த்தி. கேகேஆரில் ரெண்டு ஸ்பின்னர்ஸ் நம்ம சொல்லணும், ஒன்று சுனில் நரேன், இன்னொன்று வருண் சக்கரவர்த்தி. அவர் வந்து ஃபாரின் லெவலில் வந்துட்டார், பெஸ்ட் லெவலில் இருக்க போகிறாரு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். பட் ஆனால் வந்து ஒரு இந்தியனாக அந்த அளவுக்கு ஈக்குவலாக அதே மாதிரியான அளவுக்கு கொடுத்தவர் வந்து வருண் சக்கரவர்த்தி தான். ஒரு சில சமயம் சுனில் நரேன் கொஞ்சம் ஆஃபா, அவர் ஆஃபாக இருக்காருன்னா ஒரு 25 கொடுத்துட்டாருனாலே வந்து அவர் வந்து ஒரு ஆஃப் டே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இருக்கும்போது அதுக்கும் நல்ல ஈக்குவலாக பவுலிங் போடுறதா இருக்கட்டும், விக்கெட்ஸ் எடுக்கிறது மெயினாக வருண் சக்கரவர்த்தி கொஞ்சம் நல்லா விக்கெட்ஸ் வராமல் இருந்துட்டு இருந்துச்சு. இந்த சீசனில் ரொம்பவே நல்லா வந்து கம்பேக் கொடுத்துருந்தாரு. ஸோ அதனாலேயே வந்து வருண் சக்கரவர்த்தியை நம்ம எடுக்கிறோம். ஃபைனலாக இந்த ஸ்டார்டிங் லெவலில் இருக்க போகிறது யாருன்னா நடராஜன். இவருமே என்னன்னா ஒரு பயங்கர ஒரு கம்பேக், ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் அவர் என்ன ஆக போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ தான் பயங்கரமாக ரைஸ் ஆகிட்டு இருந்தார், அந்த டைமில் டக்குன்னு ஒரு இன்ஜுரி வந்து ஒரு ஸ்டாப் ஆச்சு. பட் எங்கே விட்டாரோ அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். அண்ட் பேட் கமின்ஸோட இவர் சேர்ந்து பண்ணுற ஒரு விஷயம் வந்து அந்த ஒரு விதனால தான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் செகண்டில் இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா பேட்டிங்கில் எக்கச்சக்க பேர் இருக்காங்க, கிளாஸனாக இருக்கட்டும், ஹெட்டாக இருக்கட்டும், இல்லை அபிஷேக் சர்மா இருக்கட்டும், நிதிஷ் ரெட்டியாக இருக்கட்டும், எல்லாம் இருக்கும்போது பவுலிங்கில் வந்து நடராஜனோட ரோல் வந்து ரொம்ப வைட்டலாக இருந்தது. அண்ட் குறிப்பாக அதுவும் டுவர்ட்ஸ் எண்டு எடுக்கிற விக்கெட்ஸ் வந்து அந்த டீமுக்கு வந்து நிறைய இடத்துல வின் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அதனாலவே நடராஜனை டீமில் எடுத்துருக்கோம் சார். ஸோ இதை தாண்டி இதுதான் 11 இருக்குது. இதில் கேப்டன் அப்படின்னு போகும்போது கண்டிப்பாக சஞ்சு சாம்சன் தான், இப்போ ஒரு டவுட்டே கிடையாது. அப்படி ஒரு டீமை சூப்பராக கொண்டு வந்ததாக இருக்கட்டும், ஒவ்வொரு கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதா இருக்கட்டும்னு அவர் சாம்சன் வந்து அவரோட ஜாபை கரெக்டாகவே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதை தாண்டி ஒரு 5 இம்பாக்ட் பிளேயர்ஸும் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் அவங்களையும் வந்து டீமுக்குள்ளே அந்த சுச்சுவேஷனை பொறுத்து கொண்டு வந்துக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வர்றது யாருன்னா துஷார் தேஷ்பாண்டே. துஷார் தேஷ்பாண்டே வந்து கண்டிப்பாக 11 இருந்திருக்கணும், ஏன்னா அப்படி ஒரு இன்னிங்ஸை ஆடி கொடுத்தாரு, அப்படி ஒரு சீசன் அவருக்கு. சிஎஸ்கேவோட மெயின் பவுலர்ஸ்லாம் போனதுக்கு அப்புறமும் ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்தது வந்து துஷார் தேஷ்பாண்டே தான். கிளென் தேஷ்பாண்டே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து ஒரு அது ஒரு ஃபன் ஆரம்பித்தாலும் நிறைய பேர் அது நல்லா சொல்லிட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு நல்லா பவுலிங் பண்ணார். ஏன் மிஸ் ஆச்சு அப்படின்னா அங்கே வந்து நம்ம பும்ரா, நட்ராஜன், ஹர்ஷல் பட்டேல் அப்படின்னு ஒரு மூணு நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு ஸ்லைட்டில் தான் ஹர்ஷல் பட்டேலில் இருந்து இவர் மிஸ் ஆனார். அவர் வந்து விக்கெட்டும் எடுத்திருந்தார், எக்கனாமியாகவும் இருந்தார் அப்படின்றதுல கொஞ்சம் மிஸ் ஆனார். பட் ஆனால் எனிடே இவரும் வந்து உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு 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 ஸ்பின்னரை நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம் அப்படின்னு மாறுறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ துஷார் தேஷ்பாண்டே ஃபஸ்ட் இம்பாக்ட். ஓகே, அடுத்து யாருன்னா ருத்ராஜ். ருத்ராஜ் வந்து ரொம்ப க்ளோஸாக மிஸ் ஆகிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஓப்பனிங் நம்ம பார்த்துருந்தாலே தெரியும், விராட் கோலி அண்ட் அபிஷேக் சர்மா. ஸோ விராட் கோலி அஃப்கோர்ஸ்
ஆரஞ்சு கேப் ஹோல்டர் அபிஷேக் சர்மா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஓப்பனர், அதாவது இந்தியன்ஸ் மட்டும் இல்லை ஓவராலாகவே பார்த்தோன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஓப்பனர். ஸோ இந்த ரெண்டு பேருக்கு போட்டி போடும்போது ருத்ராஜ் வந்து ஒரு சின்ன ஸ்டெப்பு கீழே இருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பட் ரொம்ப க்ளோஸாக தான் அந்த இதில் லிஸ்ட்டில் மிஸ் அவுட் ஆறாரு. ஸ்டில் அவர் ஒரு கேப்டனாக மட்டும் இல்லாமல் பேட்ஸ்மேனாக அவர் வந்து பேட்ஸ்மேனாக மட்டும் இல்லாமல் கேப்டனாக ஒரு பயங்கரமான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருந்தார். ஏன்னா சிஎஸ்கேலேருந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரான்ஸிஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு இது ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டார்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் எஸ் ரன்ஸ்லையும் என்ன கேப்டன் ஆனதுக்கப்புறம் ரன்ஸ் குறையும் அப்படின்னு பயங்கர நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் ஸ்டில் அவரால் நிறைய மேட்ச் வந்து வின் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லணும். ஸோ அதனால் செகண்ட் இம்பாக்ட் சப் யார் அப்படின்னா ருத்ராஜ். அடுத்து வந்து பட்டிதார். இவருமே ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பிளேயர். அவரோட இன்னிங்ஸ் வந்து அந்த டீமுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்றத நம்ம இன்னைக்கு டேபிளை பார்த்தாலே தெரியும். ஏன்னா பாட்டம் ஆஃப் த டேபிள் இருந்தவங்க இன்னைக்கு ரைஸ் ஆகி ஒரு ஃபோர்த் பிளேஸ்க்குள்ளே போகிறாங்க அப்படின்னா ஒரு 6 கன்சிக்யூட்டிவ் விக்டரிஸ், அந்த 6 வின்ன்றது ரொம்ப ஈஸியாக வந்துடல. ஒவ்வொரு பிளேயரும் ஸ்டெப் அப் பண்ணாங்க, அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி விளாண்டாங்க. அதில் முக்கியமான பிளேயர் யாரோட ஃபார்ம்னா ரஜத் பட்டிதாரோட ஃபார்ம் தான். அவர் வேறு வேறு பொசிஷன்லாம் இறக்கிட்டு கடைசியில் நம்பர் 4 ரொம்பவே ஒரு ப்ராமிசிங்கான ஒரு செகண்ட் ஹாஃப் சொல்லணும் அவருக்கு, மறக்கவே முடியாத அவரால். அப்படி ஒரு இன்னிங்ஸ் எல்லா இடத்துலையுமே ஒரு 50 அடிக்கக்கூடிய, அதுவும் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடக்கூடிய ஒரு பொசிஷன்ல இருந்தார். பட் ஸ்டில் அந்த வந்து அங்க ஏற்கனவே இருந்த இடத்துல நம்ம ஃபிட் பண்ண முடியல அப்படின்றதுனால நம்ம அவர் இம்பாக்ட்ல வச்சிருக்கோம். ஸோ அவர் தான் வந்து தேர்ட் இம்பாக்ட். ஃபோர்த் இம்பாக்ட் ஆனா தினேஷ் கார்த்திக். இந்த சீசன் ஸ்டார்டிங்ல யூஸ்வலாக நம்ம பண்ணுற வீடியோலாம் சொல்லுவேன் என்னன்னா, ஃபேண்டசி எடுக்கும்போது ஆர்சிபியோட ஓப்பனிங்லாம் சீக்கிரம் அவுட் ஆயிடுவாங்க கடையாது, அதனால தினேஷ் கார்த்திக் நிறைய பால் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா அந்தளவுக்கு மோசமாக இருந்த ஒரு பேட்டிங் லைன் அப்லேயுமே தினேஷ் கார்த்திக் ரொம்ப வைட்டலாக அவரோட ரோலை ப்ளே பண்ணிட்டே இருந்தார். கடைசியில் நம்ம எல்லாருமே தெரியும் ரன் ரேட்டில் தான் ஆர்சிபி உள்ளே போனாங்க. அந்த ரன் ரேட்டில் உள்ளே போகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து என்ன கேட்டால் தினேஷ் கார்த்திக் சொல்லும். ஏன்னா டுவர்ட்ஸ் எண்ட் அவங்க ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க, ஃபைன், அவங்க எல்லா மேட்சும் வின் பண்ணிட்டாங்க. அந்த டைமில் தினேஷ் கார்த்திக் பெரிய லெவலில் ரோல் இல்லைனாலும் அதுக்கு முன்னாடி தோத்துட்டு இருந்த டைமில் ரன் ரேட் ரொம்ப பேடாக போகாமல் காப்பாற்றினது வந்து தினேஷ் கார்த்திக் சேரும். ஸோ அதனால தினேஷ் கார்த்திகே டீமில் எடுத்துருக்கிறோம். ஸோ ஃபைனலாக வரக்கூடியது வந்து சாய் சுதர்ஷன். சாய் சுதர்ஷன் ஒரு 500+ ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பட் ஆனால் அவர் மேலே நிறைய குவஸ்டின்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. அவர் வந்து ஸ்ட்ரைக் ரேட் கம்மியாக இருக்கு, இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு. ஆனால் அவர் எந்த இடத்துலலாம் தேவைப்படுதோ அப்போ வந்து ஒரு ஸ்டெப் அப் பண்ணக்கூடிய ஒரு பிளேயராகவும் இருந்தார். நம்ம சிஎஸ்கே மேட்ச்ல கூட பார்த்துருப்போம், நிறையா ரன்ஸ் வந்துச்சு அவர்கிட்ட மெயினாக. அதுக்காகவே வந்துட்டு நம்ம வந்து சாய் சுதர்ஷனை நம்ம ஃபைனல் இம்பாக்டாக வச்சிருக்கோம். அண்ட் ஃபைனல் இம்பாக்ட் அதுன்னு சொல்லும்போது என்னன்னா பயங்கர டிபேட்டுக்கு மத்தியில் தான் சாய் சுதர்ஷன் எடுத்திருந்தோம். ஏன்னா தூபையா சாய் சுதர்ஷன் அப்படின்ட்டு ஒரு பெரிய இது போயிட்டு இருந்தது, யார் அதிகமாக இம்பாக்ட் பண்ணியிருந்தா அப்படின்ட்டு. பட் ஒரு சின்ன எட்ஜ் வந்து சாய் சுதர்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த தூபை வந்து ஒரு சின்ன நூல் இலையில தான் அதை மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லணும். அதில் ஸோ இதுதான் நம்மளோட ஒரு இந்தியன் பெஸ்ட் 11 அப்படி, இந்த ஐபிஎலோட பெஸ்ட் இந்தியன் 11 அப்படின்றத நம்ம இதை கோட் பண்ணியிருக்கோம். அதை தாண்டி ஒரு 5 இம்பாக்ட் பிளேயரும் கொடுத்துருக்கோம். உங்களோட 11 என்னவா இருந்துச்சு, நாங்கள் யாரை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஃப்ளாப் 11, பெஸ்ட் ஆல் டைம் 11 அப்படின்றதையும் நம்ம கொண்டுட்டு வர்றோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.